Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Alhamdulillahi wahda wa salatu wa salamu ala man la nabiyya ba'da amma ba'd. Fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alif lam mim. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي جنيتكم பெரு மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு தஆலா செய்த ஒரு பெரும் அருள்தான் ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தது. ரமலான் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அருள் இருக்கின்றான். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருது பாருங்க. நாங்கள் சிலர் 40 வருடம், 50 வருடம், 60 வருடம், 10-15 வருடங்கள் நோன்பு காலத்தை அனுபவிச்சவங்களாக, அதுல நோன்பு நோற்றவங்களாக எங்களோட நிலைமையை நாங்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களோட முதலாவது நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 15 வயசுல நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட மென்டலிட்டி, எங்களோட சிந்தனை, எங்களோட உடம்பு, எங்களுடைய அமல் இபாதத்துக்கள் இருந்த நிலைமை இப்ப 15 வருடங்களுக்கு பின்னால 30 வருடங்களுக்கு பின்னால நாங்க இப்ப அதை பார்க்கறதனுடைய நிலைப்பாடு, இப்ப எங்களோட மென்டலிட்டி எவ்வளோ டிஃபரண்ட், அந்த நேரத்தில் இருந்த நிலைமை இப்ப நாங்க எப்படி அதை அணுகிருக்கிறோம், அந்த ரமலான எப்படி நாங்க அடைஞ்சி அதுல எப்படி பிரயோஜனங்களை பெற்று இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்க திரும்பி பார்க்கணும், எங்களோட நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு. என்னால் ரமலான அல்லாஹ் தாரது எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்கி கொள்றதுக்காக வேண்டி. பொதுவா பாருங்க, ஒரு புள்ள கிடைக்குது, புள்ள கிடைச்சதுக்கு பின்னால 1 வயது, 2 வயது, 3 வயது ஆகும் பொழுது நாங்க அந்த புள்ளையில சேஞ்சஸ், மாற்றங்களை பாக்குறோம். என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்குள்ள அது பேச ஆரம்பிக்கும், 3 வருடம் ஆகும் பொழுது நல்ல தெளிவா பேசும், 4 வருடம் எல்லா விஷயங்களையும் ஐடென்டி பண்ணிக்கொள்ளும், அதே மாதிரி 5 வருடம், 6 வருடம் ஆகத்திலே ஸ்கூலுக்கு போறதுக்கு. இப்ப 2.5 வயசுல பிள்ளைய ஸ்கூல், எல்கேஜி, யுகேஜி அப்படின்னு சொல்லி பிள்ளைய கொண்டு போயிட்டு நாங்க அங்க சீரழிச்சிருக்கிறோம். ஆனா பொதுவாக 5 வயது, 6 வயது ஆகத்திலே அந்த புள்ள ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறதுக்குரிய கிரேட் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்குதா நாங்க பாக்குறோம். அதுக்கு பின்னால கொண்டு போயிட்டு போடுறோம் சேஞ்சஸ் இயர்லி, வருடா வருடம் நாங்க அதை பார்த்துட்டு தான் நிற்கிறோம். எச்சரியா அந்த பிள்ளைக்கு 16 வயதாகத்திலே, என்னோட வயசு எத்தனா, 16 வயது, ஓலெவல் எக்ஸாம் எழுதிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன்னா 16 வயதுண்டா ஓலெவல் எக்ஸாம்ல சிட் பண்ணி இருக்கணும், 18 வயதுண்டா ஏலெவல்ல சிட் பண்ணி இருக்கணும், அங்கே 21-22 ஆகத்திலே அவர் அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு வைத்திருப்பாரு. 30 வயது, உங்களோட வயது என்ன, அப்படியா கல்யாணம் பிடிச்ச எத்தனை புள்ள அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எங்களோட மென்டலிட்டி. வயது அப்படி போகத்திலே, வருஷங்கள் கடந்துட்டு போகத்திலே எங்கள்கிட்ட சேஞ்சஸ், மாற்றங்கள் உண்டாகிட்டு போகும். நாங்க அதை எதிர்பார்ப்போம், சமுதாயமும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறாங்க, எத்தனை வயசுமா அவங்களுக்கு, எனக்கு 25 வயது, அப்படியா கல்யாணம் எல்லாம் முடிச்சு புள்ள எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்றால் 19-20 வயதாகத்திலே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இந்த மென்டலிட்டி. 40-50 வயதாகத்திலே அவங்களுக்கு பெரிய புள்ள எல்லாம் இருக்கிறாங்களே, இன்னும் டீக் அட்வான்ஸா, சுகர் எப்படி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி,
பிளட் பிரஷர் உடைய லெவல் எப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த காலத்துல டெக்னாலஜி உடைய ஸ்டைல கேட்பாங்க. உன நிலைமை எப்படி பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துல சேஞ்சஸும் இன்றைக்கு நாங்க அணுகிற முறை. அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு வருடமும் ரமலான் கழிஞ்சிட்டு போகுது, போன வருடத்துல ரமலான்ல எனக்கு இருந்த நிலைமை இந்த ரமலான்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது. போன ரமலான் நான் நோன்பு பிடிச்சேன், இபாதத்துல ஈடுபட்டேன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு உருவாகிச்சா இல்லையா, இந்த ரமலானின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சா இல்லையா. கண்ணியமான சோதரில் ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை பார்க்கணும், இல்லண்டா பெரிய நஷ்டவாளர்கள் நாங்க. ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கையுடைய நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் ரமலான அல்லாஹு தஆலா எங்களுக்கு தாரான் எங்களோட வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்றதுக்காக வேண்டி. யாருடைய ரமலான் சீருள்ள ரமலானாக மாறுமோ, தர்த்தீபுள்ள ரமலானாக பாருங்க, காலையில தஹஜ்ஜத்துல எழுகுறோம், என்னதான் இருந்தாலும் தஹஜ்ஜத்துல எழுகுறோம், சாப்பிடுறோம், அந்த நேரத்தில் நீயத்தை வச்சு நோன்பு வச்சோம், முழு நாளும் மகரிபுடைய நேரம் வரையில ஹலாலானவைகளை ஹராமாக்குறோம், சாப்பிடுறது இல்ல, குடிக்கிறது இல்ல, பக்கத்துல மனைவி இருக்கிறா மனைவியோட ஒன்று கூடுறது இல்ல, ஹலாலான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹராமாக்கணும், வானம் இல்ல கூடாது. பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய ஒரு பயிற்சி ஒன்று எடுக்கிறோம், ஒரு பிராக்டிஸ் பண்றோம் நாங்கட வாழ்க்கையில அப்படியே மாத்திரத்துக்காக வேண்டி. அப்படியே இஃப்தாருடைய நேரம் நாங்க எவ்வளோ பனிஸ் வச்சிருக்கோம், ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம முதலாவது எடுப்போம் எதை, ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிடுவோம், தண்ணியை எடுத்து குடிப்போம், எங்களோட அந்த சிஸ்டம். அதுக்கு பின்னால கஞ்செடுத்து சாப்பிடுவோம், அதுக்கு பின்னால ஷோட்டிஸ், அதெல்லாம் தனியான சப்ஜெக்ட்ஸ். அப்ப எங்களோட நிலைமையை பாருங்க. அதுக்கப்புறம் மகரிப் தொழுதுட்டு வந்ததுமே இஷாவுடைய அதான், இஷாவுக்கு போனா தராவீஹினுடைய தொழுகை, தராவியுடைய தொழுகையை முடிச்சா மறுவ வீட்டுக்கு வாரோம், மறுவ எங்களுக்கு சஹருடைய நேரம். ஒரு ரொட்டேஷன்ல எங்களை முழுமையான பாதுகாத்து, எங்களை பாதுகாத்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கிறோம் நாங்க. ஒரு மாதத்தை அந்த ஒரு மாதம் எப்படி எங்களோட கழியுதோ, எப்படி பக்குவமா கழியுதோ, அதனுடைய சுருக்கம் தான் ஏனைய 11 மாதங்கள். உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க, ஏனைய 11 மாதங்கள்ல தவறு செய்யறோம், பாவம் செய்யறோம், அல்லாவுக்கு மாத்தமான விடயங்கள்ல ஈடுபடுறோம் அப்படின்டா விளங்கிக்கோங்க, உங்களோட ரமலான நீங்க சீராக கழிச்சில்ல. உங்களோட ரமலான்ல ஏற்படக்கூடிய குறைகள் தான் ஏனைய நாட்கள்ல மாற்றத்துடைய அந்த நிலைமைக்கு காரணமாக இருந்திருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களை நாங்க சீராக்கிக் கொள்றதுக்காக வேண்டி, கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அருள் இருக்கிறான். அதனாலதான் அதனுடைய பேஸாக தக்குவாவை சொல்றான். தக்குவா உலக வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில நாங்க உண்டாக்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு அம்சம் தான் தக்குவா. தக்குவா இல்லாம எங்களோட வாழ்க்கை சீராக மாட்டாது. தக்குவான்னு சொல்லி சொன்ன என்ன, இன்னைக்கு பொதுவாக அதிகமான பேருடைய சிந்தனை தக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய தாடி வச்சிக்கிறாரு, பெரிய ஜுப்பா போட்டிக்கிறாரு, முன்சப்ல வந்து தொழுகிறாரு, அல்லாஹு அக்பர்ன்றாரு, நாங்க நினைக்கிறோம் பெரிய தக்குவாதாரி இவரு, ரொம்ப தக்குவாதாரி இவரு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறோம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தக்குவா அப்படின்னு சொல்லி சொல்றது கஃபுன் நஃப்சி அனில் ஹவா, கஃபுன் நஃப்சி அனில் ஹவா, உள்ளத்துல உண்டாகக்கூடிய மனோ இச்சைகள் இருக்குது, இதை விட்டு முற்று முழுதாக எங்களை பாதுகாத்துக் கொள்றது. தொழுகைக்கு வரையிலும், தஹஜ்ஜத்துக்கு வரையிலும், அஞ்சு நேர தொழுகையை தொழிலும், முன்பின் சுன்னத்துக்களையும் நிறைவேற்றலும், ஆனா ஹராமான ஒரு விஷயத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு சரியான கஷ்டமான ஒரு விஷயம். ரோட்ல போவோம், ஒரு பார்வை பார்க்கணும், ஹராமான பார்வை வருது, உள்ளம் சொல்லும் பாரு 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 என்று சொல்லி தாடியும் பழுத்தீக்கும் அப்படியே பார்ப்பாரு. ஆனா முன்சப்ல நின்று தொழுகிறவரா இருப்பாரு, அஞ்சு நேரம் தொழுகிறவரா இருப்பாரு, கண்ண ஹராத்தில் இருந்து பாதுகாத்து தொழிலாம இருக்கும். எங்க முன்சப்ல நின்று தொழுவாரு, வெளியில போனோடனே கால் வருது, அஸ்ஸலாமு அலைக்கும், ஓ என்ன செய்தி, இப்படிதான் பிரச்சனை, கடன்ல இந்த கடன்காரன் வந்திருக்கிறான், என்ன செய்யறது, வட்டிக்கு தான் போகணும், அப்படியா, பிரச்சனை இல்ல, போடுங்க அப்பா, வேற வழி இல்ல, போங்க வட்டிக்கு. ஆனா முன்சப்ல நின்று தொழுகிறாரு, நீட்ட தாடி வச்சிருக்கிறாரு,
சாதாரணமாக வைத்து மாட்டிக்கொள்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படி இருக்கல்ல. சஹாபாக்கள் பெரிய பெரிய அளவுல மலை போல அமல்கள் எடுத்துக்கொண்டு வரல. சாதாரணமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து அவங்களோட நிலைமைகளை சீராக்கி கொண்டு போனாங்க. ஆனா பாவம் சொல்லி வரக்கூடிய நேரத்தில், ஹராம் சொல்லி வரக்கூடிய நேரத்தில் கிட்டே போக மாட்டாங்க, கிட்டே போக மாட்டாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போய் எப்பவுமே பாவத்திலிருந்து என்ன நான் எப்படி பாதுகாத்துக் கொள்றது, இதைத்தான் கேட்டு 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 பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்றதுக்குரிய நிலைமைகளை நான் அதிகமாக கேட்பேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இவர் தீனுடைய மிக அடிப்படையான விடயத்தை இவர் கேட்டு விளங்கிக் கொள்றாரு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அடிப்படையான விடயம் எங்களை பாவத்தை விட்டு நாங்க தவிர்ந்து கொள்றது. பாவத்தை விட்டு நாங்க எங்களை தவிர்த்து கொண்டோம் என்றா அமல் இபாதத்துல ஆசை உண்டாகும், தொழுகையில இன்பம் உண்டாகும், குர்ஆன் திலாவத்துல இன்பம் உண்டாகும், ஜிக்ர்ல இன்பம் உண்டாகும், எங்களோட வாழ்க்கையில பேணுதல் உண்டாகும், எல்லா விடயங்களும் சீராகும். பாவத்தை விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம் சொல்லி சொன்னோம். வேற ஒன்றுமே செய்ய தேவையில்ல. பெரிய பெரிய இபாதத், பெரிய பெரிய மலை போல இபாதத்தில் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கின இபாதத்துக்களை நாங்க செஞ்சு கொண்டு பாவத்தை விட்டு வெளியில வாரது, இது சரியான கஷ்டம். ஏலா ஏலா உள்ளம் இடம் கொடுக்காது. எல்லாம் சரி, ஒரு பொய்ய சரி சொல்லி எடு தப்பிட்டு போயிடுவோமே, எல்லாமே சரி ஏமாத்திடுவோமே, எல்லாமே சரி தொழுக எல்லாம் இருக்குது. சாதாரணமாக தீபத்தை பேசுவாரு, சாதாரணமாக அவர் இப்படியாமே இவர் இப்படியாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாரு. எல்லாம் சரி, ஆனா இட்டு கட்டிடுவாரு. ஆனா எங்களை இத பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றேன்றது இருக்குதே, இதுதான் ஆகப்பெரிய பொறுப்பான ஒரு விடயமாக இருக்குது. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, பாவத்தை கேளுங்க. பாவத்தை எங்களோட பாவம் இருக்குதே, எங்களோட பாவத்துடைய விளைவு திருப்பி எங்களுக்கு அடிக்கும். மூணு வகையாக பிரிக்கிறதுக்கு கேளும். ஹதீசுடைய கிதாபுகளை முழுமையான முறையில் பார்க்கத்திலே நாங்கள் செய்கிற பாவத்துடைய விளைவு இருக்குது, எங்களுக்கு என்ன நிலைமையில அது திருப்பி வரும் அப்படின்றத மூணு வகையான விதத்தில் பிரிக்கிறதுக்கு கேளும். நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க, பெண்கள் மிக தெளிவாக விளங்கிக்கோங்க. நாங்கள் செய்கிற பாவம் இருக்குது, முதலாவது அந்த பாவம் திருப்பி எங்களுக்கே அடிக்கும். நாங்கள் செய்கிற பாவம் அதனுடைய விளைவு எங்களுக்கு அடிக்கும். உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட செருப்புவை பாக்குறீங்க, செருப்புடைய பட்டி பிஞ்சிக்குது. ஹதீஸ்ல வருது, செருப்புடைய பட்டி பிஞ்சாலும் நீங்க யோசிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், இந்த செருப்புடைய பட்டி பிஞ்சு கட்டிக்குது. இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு திருப்பி அடிக்கும். உங்களோட காலில் ஒரு கம்பு படுது, அல்லது ஒரு காலில் முள்ளு குத்திப்படுது, நரம்பு வெடிக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு யோசிங்க. இதுல ரெண்டு வகையான நிலைமை இருக்குது. ஒன்று, நாங்க செய்யற பாவம் இதனால எங்களுக்கு தண்டனை வாரது. இன்னொன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய சோதனை. இது ரெண்டையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, என்ன அல்லாஹ் சோதிக்கிறானா அல்லது அல்லாஹ் எனக்கு தண்டிக்கிறானா? கண்ணியமான சகோதரர்களே, சோதனையும் தண்டனையும் விளங்கிக் கொள்றதுக்கு என்ன முரான் சொல்லி சொன்னா பாருங்க, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எல்லா மார்க்கத்தில் உள்ளவங்களும் ஏற்றுக்கொண்ட நபி, யஹூதிகளும் நசாராக்களும் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நபியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நபி 84 வருட காலமாக புல்ல இல்ல, 84 வருடங்கள் புல்ல இல்ல, அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா, குழந்தைய தா அப்படின்னு. ஆனா குழந்தை இல்ல, 84 வருடங்கள் துவா செஞ்சும் கூட ஒருக்க கூட வாயால, யா அல்லாஹ் நான் நபியாக இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உனக்கு இன்னும் குழந்தைய தர தெரியாதா? நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் குழந்தைய தராமீகிறாய் இப்படின்ற வார்த்தையை தவறையும் வெளியில சொல்லல, உள்ளத்திலும் தவறையும் வரல, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனா கஷ்டம், ஆனா மனசுக்கு சரியான சங்கடம், மனசுக்கு சரியான பாரம், ஆனாலும் உள்ளத்தால கூட நினைக்கல, நான் இவ்வளவு கேட்டுமே இந்த ரப் எனக்கு தரலையே அப்படின்னு நினைக்கல. கண்ணியமான சோதனை, இது அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை கூட்டத்துக்கு கொடுத்த ஒரு சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்துல இரவேல படுத்துக்கொண்டு இருந்தாங்க,
கட்டில் போன்ற ஒன்று, கொஞ்சம் உயரமான. அப்படியே எலும்பி இரவேல அப்படியே எலும்பி முன்னுக்கு வந்தாங்க. இப்படி அந்த கட்டில் மாதிரி ஒன்று ஓர பகுதியில துணி சுத்தப்பட்டிருக்குது அந்த அந்த பலகையில. அந்த இடத்துக்கு வந்து இந்த வைத்த அப்படியே அதுல வச்சாங்க. வைத்த வச்சு இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. இது வயிறு அமுங்கிட்டிருக்குது இப்படின்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க பக்கத்து. யா ரசூலல்லாஹ், என்ன செய்தி அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, சரியான பசி ஆயிஷா அப்படின்னாங்க. யாரு என்ன மோலையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க யாராவது இந்த மாதிரியான நிலைமை வைத்த அமைக்கு கொண்டு பசின்னு சொல்லி எங்களுடைய நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியான ஒரு நிலைமையில சரியான பசின்றாங்க. ஆனா வாயால ஒருக்க கூட, இவ்வளோ நான் பெரிய நபி, கடைசி நபி, எனக்கு சாப்பிட இல்லாம இருக்குதே, எனக்கு அல்லாஹ் சாப்பாட தராம இருக்கிறானே, ஒரு நாளும் சொல்லல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் கூடிக்கொண்டே போயிருச்சு. நாங்க பார்க்கணும், வைஃபுக்கு சுகம் இல்ல, வீட்டுக்குள்ள பிரச்சனை, கடையில பிரச்சனை, எங்களோட குடும்பத்துல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, ஏண்ட தொடர்பு அல்லாவோட நெருக்கமாகிட்டு போகுதா, அல்லாவை விட்டு தூரமாகிட்டு போகுதா? இனியமான சகோதரர்களே, பிரச்சனை கஷ்டம் துன்பம் எல்லாமே இருக்குது, ஆனா மனசுக்குள்ளால படைச்ச ரப்போட மட்டும்தான் தொடர்பு. இரவேல அழுகிறாரு, தஹஜ்ஜத்துல அழுகிறாரு, அல்லாட்ட கெஞ்சுறாரு, மக்களுக்கு முன்னால வந்தா யாருக்கும் அதை காட்டுறதில்லை, சைக்கினையால கூட காட்டுறதில்லை. கஷ்டத்தே பிரச்சனையையும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது தொடர்பு. வைஃபுக்கு பிரச்சனை, வைஃபுக்கு சுகம் இல்ல, புள்ளால பிரச்சனை. ஆனா யா அல்லாஹ், நீயே போதுமானவன், நீயே போதுமானவன். மக்கள்கிட்ட வந்தா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, தவறியும் யார்த்தையும் போயிட்டு கம்ப்ளைண்டும் கிடையாது, எந்த ஒரு சிகாயத்தும் கிடையாது. இருக்கிறோம், பழகிறோம் எல்லாரோடையும், ஆனா தொடர்பு அல்லாவோட சொல்றது அல்லாட்ட. கண்ணியமான சோழரை நினைச்சவங்க, அல்லாஹ் உங்களோட அந்தஸ்தை உயர்த்த போறான். இதுக்கு நேர் மாத்தமா, இது சோதனை. எங்களுக்கு பிரச்சனை வந்து முசீபத்து அல்லாட தண்டனைண்டா, நாங்க வார பிரச்சனைய அந்த நேரத்துல தொழுக இல்ல, எங்கப்பா பள்ளிக்கு காண, வைஃபுக்கு சுகம் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல, எங்கப்பா ஆளை காண, இங்க அங்க இவாதத்துக்கு இல்ல, அல்லாவுடைய நெருக்கம் இல்ல, வட்டி கடைக்கு போயிட்டு அவன்கிட்ட சாத்திரக்காரன் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி போயிட்டு. இனியமான சகோதரர்களே, அல்லாவை விட்டு தூரமாகுதுன்னு நான் நினைச்சுக்கோளுமோ, நான் வந்து முசீபத்துல இருக்கிறேன், அல்லாவுடைய தண்டனை எனக்கு வாரத்துக்கு இப்ப தயாராக இருக்குது, அவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை தான் அந்த நிலைமை. இனியமான சகோதரர்களே, நான் சொல்லிட்டு வந்தேன், எங்கட பாவம் எங்களை வந்து அப்படி திருப்பி அடிக்கும், நாங்க செய்யற பாவத்துக்கு தண்டனை இதுதான், அல்லாவை விட்டு தூரமாகிட்டு போறது, அமல் இபாதத்தை விட்டு தூரமாகிட்டு போறது, அல்லாவுடைய கனெக்ஷனை விட்டு தூரமாகிட்டு போறது, இது அல்லாஹ் எங்களுக்கு தார தண்டனை. ரொம்ப பயங்கரமான நிலைமை, ரொம்ப பயங்கரமான நிலைமை, திருப்பி எங்களுக்கு அடிச்சுக்கொண்டே இருக்கும். முதலாவது நாங்க சம்பாதிப்போம், நல்லா விளங்கிக்கோங்க, சம்பாதிப்போம், சம்பாதிச்சு கையில காசு எடுப்போம், கையில காசு எடுத்துட்டு வந்தா ஒரு மாசம் ஆகுது, எங்களோட 10 நாள் 20 நாள் ஆகத்துல காசெல்லாம் முடிஞ்சிட்டு, கடன் பட வேண்டிய நிலைமை, வீட்டுல சாப்பிடுறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல, ரொம்ப பிரச்சனையான நிலைமை, நகையை கொண்டு போய் ஈடு வைக்கணும், அல்லது வாகனத்தை கொண்டு போய் புஸ்தகத்தை ஈடு வைக்கணும், இப்படியான ஒரு விதமான சிக்கல் என்னோட வாழ்க்கையில உண்டாகுது அப்படின்னா, விளங்கிக்கோங்க, நான் செய்யற பாவம் என்ன பாவம், சம்பாத்தியத்துல நான் எடுத்த சம்பாத்தியத்துல செய்யற பாவம். நாங்க எடுக்கிறோம் காசி, இந்த காசை கொண்டு போயிட்டு ஒன்றுமில்ல, 20,000 ரூபா 30,000 ரூபா நீங்க கையில எடுத்தீங்க, இந்த 30,000 ரூபாவை கொண்டு போயிட்டு, 30,000 ரூபாவுக்கும் அல்ல, வெறுமனே இந்த 30,000 ரூபால இருந்து ஒரு சிடிய வாங்கினீங்க, ஹராமான ஒரு சிடி, ஒரு பட சிடிய வாங்கினீங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு கொடுத்து, 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஒரு சிடிய வாங்கினீங்க. எந்த காசுல நீங்க சம்பாதிச்ச 30,000 ரூபால இருந்து அல்லாஹ் முழு 30,000 ரூபாட பரக்கத்து இல்லாமல் பயங்கரமான நிலைமை. 1 கோடி கையில் எடுத்துட்டு வாரீங்க, 10 லட்சம் கையில் எடுத்துட்டு வாரீங்க, ஒன்றும் செய்யல, அதிலிருந்து 100 ரூபாக்கு ஒரு ரீலோட் பண்ணினீங்க போனுக்கு,
100 ரூபாய் ரீலோட் பண்ணினீங்க. ஹராமான ஒரு கோல், ஹராமான ஒரு மெசேஜ், ஹராமான ஒரு வெப்சைட், ஹராமான முறையில சோசியல் மீடியால ஷேர் பண்ணினீங்க, உங்களோட முழு 10 லட்சத்துல பரக்கத்தும் இல்லா போயிடு. இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க, ஹசரத் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்கது இல்ல, ஹசரத் எவ்வளவு கொட்டினாலும் அது பரக்கத்து இல்லாம இருக்குது. என்ன செய்தி? வீட்டுல டிவி, இன்னொன்னு கேளுங்க, இன்னொன்னு கேளுங்க, பயங்கரமான ஒரு நிலைமை. நாங்க யாருமே இதை பெருசா யோசிக்கிறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்ல. வீட்டுல டிவி, நாடகம் போகுது, படம் போகுது, கார்ட்டூன் பாக்குறாங்க பிள்ளைகள், கேம்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, நாங்களும் நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம், வீட்டிலேயும் பாக்குறாங்க. உங்களோட காசால அதுக்கு போன கரண்ட் கொண்டு போய் கட்டுறீங்களே, ஹராத்தை பார்த்துட்டு அதை நீங்க ஃபில் பண்றதுக்கு போய் கட்டுறீங்களே, அந்த காசை கட்டுறீங்க, மீதமுள்ள முழு காசிலையும் பறக்கத்தில்லா போயிட்டு. நாங்க யாரும் யோசிக்கிறது இல்ல, வீட்டுக்குள்ள பஞ்சம், வீட்டுக்குள்ள கஷ்டம், வீட்டுக்குள்ள துன்பம், நிம்மதி இல்லாத நிலைமை, ஒரே வைஃபோட பிரச்சனை, புள்ளைகளால ஒரே பிரச்சனை, நிர்வாண சோதரில இதுதான் காரணம, இதுதான் காரணம். சொல்றாரு, ஹசரத் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், மாசம் முடியத்துல ஒன்றே காரணம், 4 நாளைக்கு ஒருக்க டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை, 4 நாளைக்கு ஒருக்க டயாலிசிஸ் பண்ணணும். சிலவங்க சொல்றாங்க, ஹசரத் எடுத்துட்டு வந்தா 10 நாளுக்கும் மேல போகுது இல்ல ஹசரத், என்ன செய்றீங்க காசால ஒண்டோண்டா கேட்டுட்டு வந்தா. அதுல 6-7 விஷயங்களை பார்த்தா ஹராத்தோட சம்பந்தப்பட்ட விடியம், அல்லாஹ் நிச்சயமா பரக்கத்தை தூக்கிடுவான். அபு ஹுரைரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுக்கு எங்கட பாவங்களுக்கு அல்லாஹ் தார தண்டனையில ஒன்றுதான், எங்கட பரக்கத்துரிய வாழ்க்கை இல்லா போய்த்திடும், நிம்மதியான வாழ்க்கை இல்லா போய்த்திடும். ஒரே புள்ளைக்கு நோய், வீட்டுல பார்த்தா ஒரே நோய், வீட்டுல ஒரே கஷ்டம், ஒரே துன்பம். இன்னைக்கு எல்லாட்ட நிலைமையும் பாருங்க, பயங்கரமான ஒரு நிலைமை. மனுஷவங்க அமானுஷத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து இங்க தொழுகிறாரு, பெரிய தலப்பாயெல்லாம் அடிச்சு கொண்டு கோட்டெல்லாம் போட்டு, பின்னால வந்து கேட்பாங்க, யார் ஆள், யார் ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஜின் வைத்தியராமே. அப்படியா வைத்தியம் செய்வாராக, கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் வேண்டியது தரையிலதா, எங்களோட வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையும் உண்டு, மகளிர் கல்யாணம் நடக்குது இல்ல மிச்சம் காலமா, என்ன செஞ்சாலும் வியாபாரம் சரி வருது இல்ல, உள்ளக்கு ஒரே நோய், யார பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் வந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா நாங்க யாருமே எதுக்குரிய என்னத்த நிலைமைன்றத தேடி பார்க்கல, எங்கட பாவம் அதுதான் எங்களுக்கு திருப்பி அடிச்சிருக்குதே, இத நாங்க யாருமே யோசிக்கல. கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டாவது கேளுங்க, ரெண்டாவது ஆக பயங்கரமான ஒன்று இந்த ரெண்டாவதுடைய நிலைமை இருக்குதே, நாங்க பாவம் செய்வோம், அந்த பாவத்துடைய விளைவு வேறொத்தர்ல எல்லாம் வெளியாக்குவான். அது எப்படின்னு சொல்லி சொன்னா, நான் பாவம் செய்யறேன், என் பாவத்துடைய விளைவு என் குழந்தைகள்ல வெளிப்படும். ஒரு மாப்பிள பாவம் செய்யறா, மனைவியில வெளிப்படும், மனைவி பாவம் செய்யறா, கணவன்ல வெளிப்படும். அல்லாஹ் இப்படியான ஒரு நிலைமையை உருவாக்குவான். எங்களுக்கு மனைவியோட வெறுப்புண்டாகுது, மனைவியை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல, மனைவியோட உட்கார்றதுக்கு விருப்பம் இல்ல, மனைவியோட ஒரே கோபம் ஏற்படுது. அப்படின்னா நீங்க உட்கார்ந்து யோசிங்க, நான் என்ன பாவம் செய்யறேன், ஏன் ஹராமான தொடர்பா, ஹராமான பார்வையா, ஹராமான சிந்தனையா. கண்ணியமான சகோதரர்களே, அது எல்லாமே வீட்டுக்கு போனா மனைவியால சந்தோஷத்தை இல்லாமலாக்கிடும், நாங்க செய்யற பாவம் தான். ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு கணவனால சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது என்றா, மனைவி பாக்குறா, மாப்பிள்ளைய பாக்கத்துல வெறுப்பு உண்டாகுது, இவரை பாக்கத்துல கோபம் உண்டாகுது, இவரோட வாழாம இருந்தா நல்லமே என்ற சிந்தனை உருவாகுது. நினைச்சுவங்க, அந்த மனைவி பாவம் செய்யறாள், அதனுடைய விளைவும் எங்களை மாப்பிள்ளையால வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. மேல ஒரு மனிதர் கேட்கிறாரு, கண்ணியமான சோதரில் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை, அவர் கேட்கிறாரு, நல்ல பக்குவமான பேணுதலான ஒரு ஆள், ஹசரத் ஒரு கலமையா விபச்சாரம் செய்யணும், விபச்சாரத்துல ஈடுபடணும் மனசு விரும்பி கொண்டே இருக்குது, என்னாண்டு விளங்குது இல்ல பழமைக ஹசரத் அப்படின்னு. அவட்ட வெளி நடவடிக்கை எல்லாமே சீராயிக்குது, ஒரு பிரச்சனை இல்ல. அதுக்கு பின்னால போயிட்டு நீங்க மனைவி வீட்ட போயிட்டு உட்கார்ந்து மனைவி வீட்டு இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவரு தடமாறார், ஹசரத் மனைவி கிட்ட பேசி சொல்லுமா, இத எனக்கு விபச்சாரத்துடைய ஆசை உண்டா, இல்ல நீங்க பேசி சொல்லுங்க, மனைவிய உட்கார வச்சு பேசுங்க, உங்க மனைவி தீன்தாரி, பக்குவமான பெண் தானே நீங்க சொல்றீங்க, பேணுதல் ஆனால் தானே போங்க. இவரு பயந்து பயந்து போயிட்டு மனைவிய கூப்பிட்டு மனைவி கிட்ட சொல்றார்,
இப்படித்தான் எனக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது, என் தொழுகிட நிலைமை இப்படி இப்படி நிலைமை, நான் என்ன செய்யறேன் விளங்குது இல்லைன்னு சொல்ல அந்த பெண் அழுகுறா. ஏங்கி ஏங்கி அழுகுறா, என்ன காரணம்? இவர் சொல்றாரு, நீங்க அழாதீங்க, நான் அப்படி தவறுக்கு போகல, ஆனா இப்படி நிலைமை. அந்த பெண் சொல்றாவாம், அல்லாஹுக்காக வேண்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, இவர்கிட்ட என்ன செய்யுது? இல்ல காலையில நீங்க ஆபீஸுக்கு போயிடுறீங்க, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, நான் மட்டும் வீட்டுல ஒருத்தருமே இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால எனக்கு போனுக்கு ஒரு மிஸ் கால் வந்துச்சு, ரெண்டு முறை வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு, அதுக்கு பின்னால இப்ப ஒரு கிழமையா நான் அந்த ஹராமான கோலை பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய விளைவு அல்லா உங்களில் விபச்சாரத்துடைய ஆசையா போட்டிருக்கிறான். நான் செய்யற பாவம் உங்களில் மாற்றத்தை உண்டா கேக்குது, அல்லாஹ் கண்டி மன்னிச்சுவோம், நாங்க ரெண்டு பேரும் தௌபா செய்வோம், அழுதாங்க முழுமையான முறையில் அவங்க நிலைமைகளை மாத்தி கொண்டாங்க. கனியமான சகோதரர்களே, நாங்க இதெல்லாம் பெருசா போட்டு யோசிக்கிறது இல்லை. எங்கட வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம கழியுதே, இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நாங்க எத்தனை பேர் யோசிச்சுக்கிறோம், நாங்க எங்கட வாழ்க்கையை எந்த அளவு தூரத்துக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ பெற்றோர்கள் புள்ளைய வச்சுக்கொண்டு தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, புள்ளையால பிரச்சனை, புள்ள சொல்றத கேட்கறது இல்ல, புள்ள பெட்ல யூரின் பண்ணுது, புள்ளைக்கு ஒழுங்கான டேலண்ட் இல்ல, படிக்கிறான் இல்ல, ஞாபக சக்தி இல்ல, எத்தனையோ வாப்பமார் அடி புள்ளைக்கு, எத்தனையோ வாப்பமார் பிச்சை எடுக்கிறாங்க, உமா பார்த்தா மான போட்டு பிச்சை எடுக்கிறாங்க. காரணம் பாக்குறாங்க, புள்ள ஒழுங்கா சொல்றத நான் கேட்கிறேன், இந்த பிஞ்சு புள்ளைகள் இவங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க கொடுக்கற முழுமையான வாழ்க்கையத்த அந்த புள்ள கேட்ச் பண்ணுது, எங்கட ஒவ்வொரு நடத்தையும் புள்ளடைய வாழ்க்கையில பிரதிபலிப்ப உண்டாக்குது. அப்படின்னு அந்த புள்ள எப்படி தவறு செய்ய இயலும்? அந்த புள்ள எப்படி மாற்றம் செய்யறதுக்கு இயலும்? கண்ணியமான சகோதரர்களே, உம்மடையும் வாப்படையும் பாவம் புள்ளைய தாக்கும். உம்மா வாப்பாம் எப்ப பாவம் செய்வாங்களோ அது புள்ளட வாழ்க்கையில பெரிய பிரதிபலிப்ப உண்டாக்கும். நாங்க யாருமே இத பெருசா அலட்டி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது இல்ல. புள்ளைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா செய்யறது? அங்கல மனைவிக்கு பிரச்சனை சொல்லி சொன்னா சைக்கோலஜி டாக்டர்ஸ் மார்ட்ட இல்லாட்டி கவுன்சிலர்ஸ் தான் கூட்டிட்டு போற. புள்ளைக்கு பிரச்சனைடா, புள்ள யூரின் பண்ணுதுண்டா, நாங்க கூட்டிட்டு போற புள்ளைய யார்த்த? கவுன்சிலர்ஸ் இல்லாட்டி சைக்கோலஜி டாக்டர்ஸ் ஏ புள்ளைக்கு மென்டலி தாக்கப்பட்டிருக்குது. புள்ள நாங்க நினைக்கிறோம் மென்டலி தாக்கப்பட்டிருக்குது, அவனும் பார்த்து உட்கார்ந்து பேசி 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 டெப்லெட்டை கொடுத்து அந்த புள்ளட வாழ்க்கையை வீணாக்குறான். எங்களை பார்த்தா வைஃப்ட வாழ்க்கையை வீணாக்கி, எங்களை வேண்ட வாழ்க்கையை வீணாக்கி, எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. காரணம் உம்மட வாப்படை பாவம் அங்க பிரதிபலிப்ப உண்டாக்கிறது குழந்தைகள்கிட்ட. இனியமான சகோதரர்களே, நான் அடிக்கடி சொல்ற விடயம் ரொம்ப பயங்கரமான விடயம். அது இப்னு மஸ்ஊத் அல்லது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. அவர் மனிதர் வாராரு, அவருடைய பார்வையில் குருடரான ஒரு மனிதர் அப்படி வந்தாரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பாக்குறாங்க குருடரான மனிதர் கிட்ட வந்தாங்க, கேட்டாங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. அந்த மனிதர் சொன்னார், என் பேர் இது, உங்களோட வாப்பட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க என் வாப்பட பேர் இது, உங்களோட வாப்பட பேர் இது. மகன், உங்களோட கண் பார்வை இல்லா போனது காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட கண் பார்வையே இல்லாமலாம். நாங்க செய்யற பாவம் எங்களோட புள்ளைகள்ல பிரதிபலிப்ப உண்டாக்கும். கனிமான சகோதரர்களே, நாங்க வட்டியோட தொடர்பாகி வட்டியோட எங்களோட பிசினஸ் இருந்தா அந்த சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வரும்டா, எங்களோட புள்ளட வாழ்க்கை வீணா பேசிடும். ஒருவர் வந்தார் அந்த இடத்துல, ஹசரத் என் மகனுக்கு 16 வயது, சொல்றத கேட்கிறான் இல்ல. நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல, நான் அவரோட பேசத்திலே அவர் என்ன சொன்னாரு, ஹசரத் என் மகனை வெட்டி வெட்டி தந்தா அந்த துண்டெல்லாம் இந்த ஆத்துல போடுவேன் ஹசரத் அப்படின்றார். அவ்வளவு ஆத்திரம் மகனால. அவர் சில விடயங்களை சொன்னார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்த மகனை வர சொன்னேன், அந்த மகனோட இருந்து ரொம்ப நேரமா நான் பேசினேன். அல்லாட கிருபைய கொண்டு அந்த மகன் வந்து ஒரு தவறான ஒரு ஆள் இல்ல, நல்ல புள்ள, பேசத்தில் விளங்குது, அவன் அப்படி தவறு தீர ஒரு ஆள் உண்டல்ல. எனக்கு கவலை ஆயிருந்துச்சு. நான் அவரு இருந்த தோற்றம் என்ன தெரியுமா, நல்ல தாடி வச்சு ஒரு ஒரு பார்த்தா ஒரு முஸ்லீம் அப்படின்ற தோற்றத்திலே இருக்கிறாரு. அதனால நான் வெளிரங்கத்தில் அவர்கிட்ட சில சில விஷயங்களை நான் பேசி கேட்டேன்.
அப்ப எனக்கு வேற விடயங்களை, அதாவது அவட்ட தொழில் விஷயங்களை கேட்கறதுக்குரிய நினைவு யோசனை வரல. ஏண்டா அவட்ட தோற்றம் இவர் வட்டிக்கு போவாரா, இவர் ஹராமான தொழில ஈடுபடுவாரா அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. அப்படியான ஒரு தோற்றம், அதனால நான் கேட்கல, பேசி பேசி எனக்கு வடல. நான் என்ன செஞ்சேன், என் கூட்டாளி ஒருத்தர் அனுப்பினேன், சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர், அல்லாவுடைய நெருக்கமான ஒரு மனிதர், அவர்கிட்ட அனுப்பினேன், அவரோட போயிட்டு நீங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போனார். போய் அதுக்கு பின்னால ஒரு தொடர்பும் இல்ல. ஒரு 2 மாதத்துக்கு பின்னால எனக்கு கால் பண்ணினாரு. ஹசரத், அல்ஹம்துலில்லா, என் மகன் 100க்கு 100 திருந்திட்டான் ஹசரத் அப்படின்றார். நான் இப்ப பள்ளிக்கு போனா பள்ளியில் உள்ள மக்கள் கேக்குறாங்க, உங்களோட மகனுக்கு என்ன செஞ்சீங்க, டேப்லெட் கொடுத்தீங்களா, ஜின் வைத்தியம் செஞ்சீங்களா, துவா கட்டினீங்களா அப்படின்னு கேட்கலாம். அவ்வளவு அவன் மாறி இப்ப அல்ஹம்துலில்லா எனக்கு சரியான திருப்தி என் மகனால சொல்றாங்க. என்ன செய்தி அதுல நீங்க ஒருத்தட்ட அனுப்பினீங்களே, அவர்கிட்ட போனதுக்கு பின்னால் அவர் என்னோட பேசிட்டு என்ன கேட்டாரு, உங்களோட வியாபாரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், இந்த வியாபாரம் இப்படி இப்படி சிக்கல் இருக்குது, வட்டியில நான் மாட்டி பட்டிகிறேன் அப்படின்னா. அதுக்கு பின்னால் என்ன சொன்னாரு, அவர் சொன்னாரு, வீட்டுக்கு போய் உங்களோட மேல் மிச்சமான பொருள் எல்லாம் உண்டு சேருங்க, ஃப்ரீசர், வாஷிங் மெஷின், உங்களோட புட்டுவங்கள் இருக்கும் மேல் மிச்சமா, இதெல்லாம் இப்பக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நினைக்கிறதெல்லாம் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்த்து அதெல்லாம் விற்க சொன்னாரு. நான் அதெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் வித்துட்டேன். அந்த காசை கொண்டு போயிட்டு முழுமையா வட்டியை அடக்க சொன்னாரு. நான் போன கிழமை 2 கிழமைக்கு முன்னாலதான் ஹசரத் முழுமையாக வட்டியெல்லாம் அடைச்சிட்டேன். இப்ப 2 கிழமையா பஜாருக்கு போறேன், சுத்தமான முறையில வியாபாரம் செய்யறேன், அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வீட்டுல பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் கொடுக்கிறேன். அதனுடைய மாற்றம் தான் என் புள்ள மாறிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு பெண்கள் ரோட்ல இருந்து கொண்டு வட்டிக்காரனோட, இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வட்டியை எடுத்துக்கொண்டு, நாங்க இன்னைக்கு இது எங்கட கஷ்டம், எங்கட பிரச்சனைக்கு நாங்களே ஃபத்வாவை எடுத்துக்கொண்டு பரவா இல்லன்னு போறோம். ரொம்ப பயங்கரமான நிலைமை. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த நன்மையில அங்க சொன்னாங்க, 26 வயசு பொம்புல 2 புள்ளைகள், 26 வயது 2 புள்ளைகள் நெருப்பு வச்சுக்கொண்டு மௌத்தா வைக்கிறாங்க. அவ தனக்கும் புள்ளைகளுக்கும் நெருப்ப வச்சு அங்கே என்ன செய்தி அப்பா அப்படின்னு சொன்னேன். நான் அந்த 2 நாள் அந்த இன்சிடென்ட்டுக்கு 2 நாளைக்கு பிறகு நான் போனேன். சொன்னாங்க, ஹசரத், வட்டி கட்டுறதுக்கு ஏலாம, வட்டியை கட்டிக்கொள்ள ஏலாம நெருப்ப வச்சு மௌத்தா போயிட்டான். என்ன வட்டிக்கு எடுத்து வீடு வீடா வாரான் வட்டிக்காரன், இந்த கவனம் வச்சிருக்கிறான் ஒரு சிஸ்டத்தை, வீடு வீடா வாரான், ஆம்பளல் இல்லாத நேரத்துல பெண்கள் அவங்கள்ட்ட வட்டிக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கை சீரழிஞ்சி சின்ன பின்னமாக போகக்கூடிய ஒரு நிலைமை. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல அணுவளவு கூட இல்ல. நான் என் ரப்பிட்ட என்ன பதில் சொல்ல போறேன், இதுக்கு நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு என்னோட நிலைமை, ஆண்கள்ட நிலைமை, சாதாரணமாக யார்ட்ட போனாலும் யார பார்த்தாலும் ஹசரத் பிரச்சினை. ப்ரீவியர் ஓட்டிட்டு போறாரு, அவர் இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு வாலிபர், அவர் சொல்றாரு, ஹசரத் நீங்க ஜின் வைத்தியம் செய்யறா அப்படின்னு என்ன கேட்டாரு. நீங்க அப்ப என்ன பார்த்தா அப்படியா விளங்குது, இல்ல ஹசரத் சும்மா எனக்கு ஒரு பிரச்சனை ஹசரத் அப்படின்றார். என்ன, வீட்டுக்குள்ள எப்பதான் பொருட்களை கொண்டு வந்து வச்சாலும், சாமனை வாங்கிட்டு வச்சா கொண்டு வந்து வச்சாலும் இல்லா போகுது ஹசரத், பெரிய நிம்மதி இல்லாத நிலைமை. நான் எடுத்த வாய்க்கு கேட்டேன், உட வீட்டுல பெண்கள் தொழுகிறாங்களா அப்படின்னு. அப்படி இப்படி திரும்பினாரு, தொழுகிறல ஹசரத் அப்படின்னா, தொழுகிறல ஹசரத் அப்படின்னாரு. நான் சொன்ன கொஞ்ச நாள்ல வீட்டில இருக்கிற தளபாடங்களும் இல்லாத கனியமான சகோதரர்ல, ஒரு வீட்டுக்குள்ளால குரான் ஓதப்படலண்டா அந்த வீடு ஷைத்தான் ஜின் வசிக்கக்கூடிய இடமாக மாறிடும். ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த வீட்டுல அல்லாவுடைய திரு வசனங்கள் ஓதப்பட மாட்டாதோ அது ஷைத்தான் ஜின் வசிக்கிற இடம். எங்கட பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது இல்ல, வயது பைத்துக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, வெளி பிரச்சனை இல்ல, ஜின் பிரச்சனை இல்ல, அங்க பேய் பிரச்சனை இல்ல, நாங்க தான் பிரச்சனை, நாங்களே ஜின்களா மாறி. ஏன்னா எங்கட செயற்பாடுகள், எங்கட பாவங்கள், நாங்க அல்லாவுக்கு செய்யற மாற்றங்கள் அங்க அடிக்கக்கூடியதா இருக்கும்.
ரொம்ப பயங்கரமான நிலைமை. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், நாம் செய்யற பாவம் எங்களை வந்து வெடிக்க கூடாது. ஏண்ட குழந்தைகள்ல, ஏண்ட 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 மனைவியில, ஏண்ட வீட்டுக்குள்ளால, ஏண்ட ஏனைய நிலைமைகள்ல எந்த ஒரு பிரச்சனையை கொண்டாக்கிடப்படாது. நாம் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம், நான் செய்யற பாவம் புள்ளேட வாழ் ஒரு ஆள் வந்துட்டு ஹசரத் 6-4-5 வருஷமாக உன்னோட பயானை கேட்கிறேன் ஹசரத், கேட்டு 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 இந்த வாழ்க்கை பெர்ஃபெக்ட், நான் வட்டியில் இல்ல, சுத்தமான வாழ்க்கை, மனைவி மக்கள் எல்லாம் அழகான முறையில போகுது, ஒரே ஒரு பிரச்சனை என்னண்டா, என்ன மகன் பெட்ல யூரின் பண்றான், 12 வயது, எவ்வளவு ட்ரை பண்ணியாச்சு ஒன்றுமே நடக்குது இல்ல. ஆனா நான் முழுக்க உட்கார்ந்து யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன தவறு செய்யறேன், என்ன தவறு செய்யறேன். ஹசரத் கம்ப்ளீட் ஹசரத், ஒரு தவறும் என்னால நிகழ்ந்தது இல்ல. ஏண்ட சாப்பாடும் ஆரோக்கியம், உடலும் ஆரோக்கியம், வீட்டிலும் எல்லாம் சரி, ஆனா இந்த பிரச்சனை மட்டும் விளங்குதில்ல அப்படின்னாரு. நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னு, என்ன தொழில் சொன்னாரு, நான் இப்படி ஒரு கடையில, துணி கடையில இப்படி செய்யறேன் வேலை அப்படி இப்படின்னாரு. நாங்க வார கஸ்டமர்ஸ் மாறி இருப்பாங்க, சாமான் வார வரக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்கள மகரம் இல்ல, அந்நிய பெண்கள் அவங்கள பாக்குற நிலைமை, அவங்களோட பேசுற நிலைமை, அவங்களோட எப்படி உங்களோட நடத்த அப்படின்னு பார்த்து படுறாரு, பேசி படுறாரு, ஜோக்கும் அடிச்சு படுறாரு. ஆனா இப்பதான் எனக்கு விளங்குது இந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன் ஹசரத் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நாங்க எங்களை எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்டா மாத்தோம், 100க்கு 100 சாதாரணமாவல்ல, சாதாரணமாவல்ல, 100க்கு 100 சஹாபாக்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. பார்த்து 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 100க்கு 100 கம்ப்ளீட்டா பாவங்களே நிகழாத நிலைமைக்கு மாத்தி கொண்டாங்க. பாவத்தின் பக்கம் போறதும் இல்ல, எங்க ஹராமான பார்வை அவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கியது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி சொல்றேன், அட்வான்ஸ் ஆகி இன்னும் சிலர் வாராங்க ஹசரத், எல்லாமே கிளீன், ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா இப்படி இன்னும் பிரச்சனையோண்டு இருந்து கொண்டே இருக்குது, திருத்தி 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 இப்ப எல்லாமே வெளிரங்கத்துல சரி. நானும் யோசிக்கிறேன், எங்க பிரச்சனையா இருக்கும், எங்க பிரச்சனையா இருக்கும். திடீர்னு அல்லாஹு தஆலா சிந்தனைக்கு தந்தான், உங்களோட அஹ்லாக்குடைய நிலைமை என்ன, எங்களோட அஹ்லாக், எங்களோட பண்பாடு இருக்குது, இது மோசமாகும் பொழுது இதனுடைய விளைவு வெளியில உண்டாகும். நாங்க தொழுவோம், பேணுதலான வாழ்க்கை, ஹராம் ஹலால் எல்லாத்தையும் பேணுதலான முறையில் நடத்தி கொள்வோம், ஆனா எங்கட அஹ்லாக்ல தவறு உண்டானா, மக்களோட நடந்து கொள்ற முறையில பிரச்சனை உண்டானா, அங்க நாங்க சருகி விழுந்துடுவோம். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, நிறைய அமல்களை செஞ்சு கொண்டு நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதர் வருவாரு. எனக்கு தெரியும், ஹதீஸ் கேட்டிருக்கிறோம், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துல போவாங்க, யார் யாரெல்லாம் நரகவாதின்றெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறானோ அவங்க நரகத்துக்குள்ள விழுந்துடுவாங்க, மற்றவங்க மின்னல் வேகத்தை கடந்துட்டு போவாங்க. ஒரு கூட்டத்தினர் அப்படியே ட்ராப் பண்ணி வைக்கப்படும், போக ஏலா போப்பா பாப்பாங்க, போக ஏலா ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு பெரிய பெரிய மலைகளை போல நன்மையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, அடுத்தது சொர்க்கம், பாசானா சொர்க்கம், அப்படியான நிலைமையில தான் இருப்பாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஆனா மலக்குமார் தடுப்பாங்க, போக ஏலா, என்ன ஏன் அந்த நேரத்துல சொல்லப்படும், உலகத்துல வாழ்ற நேரத்துல நீங்க உங்களோட நானா பத்தி புறம் பேசிக்கிறீங்க, நீங்களோட தம்பிய பத்தி புறம் பேசிருக்கிறீங்க, குடும்பத்தை பிரிச்சிக்கிறீங்க, ஒற்றுமைய சீர்குலை சீக்கிறீங்க. நீங்க பேசின வைபத் மனிதர்களுடைய மானத்துல விளையாடினது, அவங்களோட கண்ணியத்துல விளையாடினது, அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க உங்களை மன்னிக்காத வரையில் உங்களுக்கு சொர்க்கம் போறார், அவங்க மன்னிக்கணும் அந்த இடத்துல உங்களோட பெரிய பெரிய அமல், பெரிய பெரிய நன்மைகள், அதால உங்களுக்கு இப்ப சொர்க்கம் போகலா, அவங்களோட மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க போறதுக்கு ஏலும். கண்ணியமான சகோதரர்ல, இந்த அஹ்லாக் சரியான கஷ்டம் எங்களை நாங்க சீராக்கி கொள்றது, குடும்பத்துக்குள்ளால உறவுகளை பேணி ஒற்றுமையாக நடக்கிறது சரியான கஷ்டம். நானா தம்பி தாத்தா தங்கச்சி நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க, கல்யாணம் பிடிப்பாங்க, அதுக்கு பிறகு வார வீட்டுக்கு வார மனைவிமார், வீட்டுக்கு வார மருமகன்மார் என்ன செய்வாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நாமும் சதையும் மாதிரி இருந்த நானாம் தம்பின்
பிரச்சனையாவி, தாத்தாம் தம்பி பிரச்சனையாவி, தங்கச்சி பிரச்சனையாவி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாகி பிரியற நிலைமை. இவரை பார்த்தா நல்ல இபாதத்தாரி, தாடி வச்சு பக்குவமான ஆழமாக இருக்கிறாரு, குடும்பத்துல பிரிவினையை உண்டாக்குறாரு அல்லது பிரிஞ்சு வாழ்றாரு, குடல்வாய் ஜனங்கள் வானம் துண்டிச்சு வாழ்றாரு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாளும் சொர்க்க போகலாம், சொர்க்கமெல்லாம் தூரம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுண்டா, இந்த ரமலானுடைய எந்த பாக்கியமும் அவனுக்கு கிடைக்காது, எந்த நன்மையும் கிடைக்காது. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுண்டா, நாலு பேர் லைலத்துல் கத்ருடைய இரவேல நின்று அல்லாட்ட அழுகுறாங்க, அல்லாட்ட கெஞ்சுறாங்க, அமல் இபாதத்துல ஈடுபடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாலு பேருடைய அமல்கள் இபாதத்துக்கள் ஒன்றும் அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். மதுபான மறந்துறவன், தாய் தந்த உம்மட வாப்பட கண்ணியத்தை பேணாம நடக்கக்கூடியவங்க, அல்லாஹ் இந்த ரமலான்ல எந்த பாக்கியமும் கிடைக்காது, வாழ்க்கையில முசீபத் உண்டாகும், நிம்மதிய இழக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். உம்மா வாப்பா, கனிமான சகோதரர்களே, வயசு போன உம்மா, வயசு போன வாப்பா, மகான் சொல்றாரு, உம்மா அவங்களோட வேலையை பார்த்துட்டு போங்களே, உம்மா அவங்களும் பைத்தியமா, வாப்பாக்கு உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்களே, நீங்க உட்கார்ந்துறீங்க உங்களோட பாட்டுல. அல்லாஹு அக்பர், இன்னைக்கு எங்களோட உம்மட வாப்பட வேல்யூ எங்களுக்கு தெரியாததுனால எத்தனை பேர் கண்ணியமான சோர்ல வாழ்க்கையை இன்றைக்கு இழந்து. நான் தான் சொல்றேன், எங்களோட பஞ்சத்துக்கு, எங்களோட கஷ்டத்துக்கு, எங்களோட துன்பத்துக்கு இதுவும் ஒரு காரணம் தான், உம்மட வாப்பட கண்ணியத்தை நாங்க பேணாம இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தக்குல்லஹுமா உஃப் உஃப் அப்படின்னா, உம்மா ஒரு விஷயத்த சொல்றா, வாப்பா ஒரு விஷயத்த சொல்றா, அந்த நேரத்துல அப்படின்றோமே, இப்படி கூட உங்களோட உண்மைக்கு சொல்லிடாதீங்க, இப்படி கூட உங்களோட வாப்பக்கு நீங்க சொல்லிடாதீங்க. ஆனா இன்றைக்கு எப்படி எங்கட நிலைமை, உம்மட வாப்பட கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்திலுக்கும் போங்க, பெரிய படிங்க, எந்தெந்த டிகிரி இருக்குதோ எல்லாத்தையுமே எடுங்க, ஆனா உம்மட வாப்ப கிட்ட வரத்துல எல்லாத்தையும் கதவுக்கு வெளியில வச்சுட்டு உம்மட்ட வாப்பட்ட வாங்க. உம்மட வாப்பட துவா இல்லாம ஒரு நாளும் வாழ்க்கையில செழிப்புண்டாகாது, பரக்கத்துண்டாகாது. உம்மா வாப்ப யாரு, அவங்கள அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். நீங்க உம்மட வாப்பட ஹக்குகள்ல நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் இருக்குது, அதுல குறை செஞ்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் இரவேல தக்பீர் கட்டுறதுக்கு போறேன், போய் அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டுறேன், என் உம்மா உயிரோட இருந்து என் உம்மா பின்னுக்கு இருந்து கூப்பிடுறா, யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படின்னா நான் என் தக்பீரை விட்டுட்டு ஓடோடி பேய்த்து, உம்மா நான் என்ன செய்யணும் உம்மான்னு கேட்டேன், ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்களோட ஹஜ்ரத் ஆமினா அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தாய் அப்படியே வந்து கபரடிக்கு கிட்ட வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க, கபரடியில உட்கார்ந்து அணுகுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து அல ஆரம்பிச்சோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது 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 இருக்கிறாங்க, நாங்களும் அதை பார்த்து அழுது கொண்டிருந்தோம். ஒரு சஹாபி சொல்றாரு, எங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்களோ, இப்படியே இருந்துடுவாங்களோ, அந்த தூரத்துக்கு நாங்க பயந்தோம் அப்படின்றாங்க. தாய் கண்ணியமான சோழர்களே, தந்தை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க பெரிய பாக்கியமான நீங்க, உங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உம்மட்ட போங்க, வாப்பட்ட போங்க, உம்மட காலை அப்படி மசாஜ் பண்ணுங்க, வாப்பட காலை மசாஜ் பண்ணுங்க, தலையை மசாஜ் பண்ணுங்க, உம்மா எனக்கு துவா செய்யுங்க, உம்மா வாப்பா எனக்கு துவா செய்யுங்க, நான் பிரச்சனையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், இவ்வளோ உங்களோட உம்மா வாப்பா கைய ஏந்தி யா அல்லாஹ், வேறொன்றும் தேவையில்ல, வசன நடைகள் தேவையில்ல, அங்கள துவா செய்யவே தேவையில்ல, யா அல்லாஹ் என்ற மகனுக்கு நீ ரஹ்மத் செய், சொல்ல தேவையில்ல, யா அல்லாஹ் இங்க ஏற்படுற உணர்வு மகனுக்காக வேண்டி ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம கபூல் செய்யறான். நீங்க ஷேக் மார்டேன் ஹசரத் மார்டேன் போயிட்டு ஹசரத் துவாசியங்களே, ஷேக் துவாசியங்களே, யாரும் போயிட்டு கேட்க தேவையில்ல, உம்மட்டையும் வாப்பட்டையும் மட்டும் போயிட்டு உட்கார்ந்து துவா செய்ய சொல்லுங்க. உம்மட்டையும் வாப்பட்டும் துவா மட்டும் போதும், என்னோட ஏடியேற்றத்துக்கு வேற யார்ட துவா இல்லாட்டியும் பரவாயில்ல. உம்மா வாப்பான்றது கண்ணியமான சோர்ல அல்லாஹ் அவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறான். நாங்க அவங்களோட கண்ணியமா இறக்கமா
அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. தீனுக்கு மாற்றமான விடயம் சொல்றாங்களா? டிப்ளோமேட்டிக்கலி, ரொம்ப பக்குவமான முறையில, உள்ளம் நோகாத முறையில அவங்களோட நடந்து கொள்றது, அவங்களுக்கு எடுத்து சொல்றது, அப்படி இல்லையா பொறுமையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு வாப்ப கோபப்பட்டாருண்டா அல்லாஹ் கோபப்படுறானா, வாப்ப திருப்தி கொண்டா அல்லாவும் திருப்தி அடைகிறான். அப்படியான ஒரு நிலைமை உம்மடையும் வாப்படையும் அந்த நிலைமை, அந்த உம்மடையும் வாப்போடையும் பேசாம இருக்கிறது, உம்மா வாப்பா துண்டிச்சு வாழ்றது இருக்குது. என்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு மனிதர் கனடால இருந்து கால் பண்றாரு, ஹசரத் 40 வருஷத்துக்கு பின்னால என் உம்மாவோட நடந்து கொண்ட முறைக்கு அல்லாஹ் இன்றைக்கு என்ன சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். After 40 years, 40 வருஷத்துக்கு பின்னால இன்னைக்கு எத்தனை பொம்பளை புள்ளைகள், இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டு, உம்மட வாப்பட மனச நோவடிச்சு கொண்டு, இன்னைக்கு தவறான வழியில போயிட்டு, இன்னைக்கு ரத்த கண்ணீரை வடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரத்த ஒரு வாலிப பெண் உன்னோட வாப்பக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறான். ரொம்ப பெரிய வசதியான ஒரு மனிதர், நான் அவரோட போயிட்டு கொண்டிருக்கிறேன். அவரை சொல்றாரு, ஹசரத் பிளீஸ் செக் திஸ் மெசேஜ், மை டோட்டர் சென்ட் மீ அப்படின்றாரு. பார்த்தா அந்த புள்ள அழுகுது மெசேஜில், பிஃபோர் 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு முன்னால நாங்க உம்மா நீங்க வாப்பா நீங்களும் உம்மாவும் சொன்ன பேச்ச நான் கணக்கெடுக்கல. டுடே ஐ அம் இன் ஹெல், நான் இன்னைக்கு நரகத்து வாழ்க்கையை வாங்க தீர்க்கிறேன், எனக்கு எனக்கு மன்னிப்புக்கு என்னோட வாழ்க்கையில ஈடுறதுக்கு துவா செய்யுங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள மெசேஜ் அனுப்பி இருக்குது. இனிமான சொல்லி, இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள், இன்னைக்கு வாலிப பெண்கள் இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து இன்னைக்கு வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. காரணம், உம்மட வாப்பட மனசு திருப்தி இல்ல, உம்மட வாப்பட மனசு சந்தோஷம் இல்ல, உம்மட வாப்பட மனசு கவலைப்படுறது, என்னோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு. போங்க உம்மாட்ட, போங்க வாப்பட்ட போயிட்டு உட்கார்ந்து மன்னிப்ப கேளுங்க, அல்லுங்க, என்ன மன்னிச்சு எனக்கு துவா செய்யுங்க உம்மா, எனக்கு துவா செய்யுங்க வாப்பா, அல்லுங்க உம்மோட வாப்பட முன்னுக்கு போயிட்டு. யாரு வேற யாரு வேற யாரு இருக்கிறாங்க? என்னவான சொல்ல, அவங்களோட கைய உயர்த்துறது போதும். உம்மா வாப்பா இல்லையா, கபரடிக்கு போங்க, கபரடியில போயிட்டு உட்காருங்க, அவங்களுக்கு துவா செய்யுங்க, அவங்களுக்கு சதக்காக்களை செய்யுங்க. ஒரு வாலிபர் சொல்றாரு, அழுகுறாரு, அவர் சொல்றாரு, என் வாழ்க்கை வீண், எனக்கு இனிப்பறம் வாழவே இல்லாது, நான் மூத்தா போகணும், கதர்றாரு. என்னான்னு கேட்டா, நான் ஆரம்பத்துல வீட்டுக்கு வந்தா உம்மக்கு உதவிவேன், சாப்பாட்டு பிளேட்டை வீசுவேன், ஒரு சில்ல தூக்கி முகத்துல பாயுவேன், இப்ப ஜமாத் போயிட்டு வந்தேன் ஹசரத், ஜமாத் போயிட்டதுக்கு பிறகுதான் எனக்கு உம்மாவுடைய அந்த பொறுமதி விளங்கிச்சு, என் உம்மை இப்ப மௌத்து ஹசரத் அப்படின்றாரு. நான் என்ன செய்யறது, எனக்கு இப்ப வாழ்க்கை வானம், நானும் மௌத்தாகணும், எனக்கு பயம், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என் உம்மைக்கு செஞ்ச அநியாயம் அல்லாஹ் என்ன சோதிப்பானோ தெரியல, நான் கஷ்டத்துல புழுந்து சீரழிஞ்சு போவேனோ தெரியல. இனிமான சகோதரர்களே, இந்த ரமலான்லயும் பாக்கியம் கிடைக்காது, உம்மட வாப்புக்கு செய்யற பாவம் அநியாயம் இருக்குது, ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். உம்மட வாப்பட பேய்த்து மன்னிப்ப கேட்டு அவனோட துவாவை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரிதான் ஹதீஸ்ல வருது, காத்தி ஒரு ரஹம், எங்களோட குடல் வாய் ஜனங்களை நாங்க துண்டிக்கிறது, தாத்த தங்கச்சிமார் எங்களோட குடும்பம் நாங்க பிரிஞ்சு வாழ்றது, நல்லா யாது வச்சுவோங்க, மாமி மருமகள், உம்மா வாப்பா, தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, உறவுகளை முறிச்சு கொண்டு வாழ்றதீக்குதே கைய ஏந்துவீங்க, யா அல்லாஹ் துவா செய்யறதுக்கு உங்களோட துவா கபூல் ஆக மாட்டாது. முழு உலகத்துக்கும் நீங்க சதக்கா செய்யுங்க, வருஷ வருஷம் ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ராக்கு போங்க, எவ்வளவு பெரிய இபாதத்துக்கு வேணுமோ செய்யுங்க, ஆனா கைய உயர்த்தினா துவா கபூல் ஆகாது. எங்கட உறவினர்களை பிரிஞ்சு வாழ்வோமாக இருந்தா நல்லா யாது வச்சுவோங்க, நானா தம்பி தாத்தா தங்கச்சி எப்ப ஒற்றுமையா இருப்போமோ அல்லாஹ் அந்த இடத்துல பரக்கத்தை கொடுப்பான், பரக்கத்தை. எப்ப உங்களோட உறவினர்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லையோ அல்லாஹ் பரக்கத்தை 100க்கு 100 இல்லாமலாக்கிடுவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்களோட, அங்க கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி வந்திருக்கிறா, அவ சொல்றா உங்களோட சகோதரியாம், உங்களோட சகோதரியாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சகோதரிமார் யாரும் இல்லையே. இல்ல, உங்களோட சகோதரின்னு உறுதியா சொல்றா, சகோதரியா, நான் மட்டும்தானே புள்ள, எனக்கு சகோதரி இல்ல. சரி, அந்த பெண்ணை வர சொல்லுங்க. அவ வந்தா, வந்தோன்னு சொன்னா, முஹம்மத், நான் உங்களோட சகோதரி ஷீமா வந்திருக்கிறேன். ஷீமா யாது வருது, பால்குடி சகோதரி, ஹஜரத் ஹலீமா நாயகியுடைய மகள்.
அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால்குடி சகோதரி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா நாயகத்துல பால் குடிக்கிற காலத்துல அவங்களுக்கு வயது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. அவங்க அந்த நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்லுவாங்க எப்படின்னா, அந்த அளவு தூரத்துக்கு தம்பி குட்டி தம்பிய எப்பவுமே அணைச்சி வச்சுக்கொண்டே இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு போவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஆடு மேய்க்கிறதுக்கு போகத்திலே சொல்றாங்க, உம்மா ஹலீமனாய பார்த்து இந்த குட்டி தம்பியம் தாங்களே, நான் தம்பியம் எடுத்துக்கொண்டே போறேன். ஹலீமனாய சொல்றாங்க, இல்ல வானம் தம்பிய தூக்கிட்டு போக வானம். சீமா சொல்றா, இல்ல தம்பிய தாங்களே, எனக்கு இல்லன்னா நான் போக மாட்டேன். அந்த ஹலீமா நாய சொல்றா, நானும் வயது முதிர்ந்து வாப்பவும் வயது முதிர்ந்து எங்களால பெய்து ஆடு மேய்க்கலா, நீங்க தான் பெய்து மேய்க்கணும், நீங்க எடுத்துட்டு போங்களே, என தம்பிய தந்தா தான் நான் கொண்டு போவேன். ஹலீமா நாய கேக்குறாங்க, என்ன ஏன் இல்ல, இந்த தம்பிய நான் எப்பெல்லாம் தூக்கிட்டு போனேனோ அப்பப்பெல்லாம் இந்த ஆடுகள் ஒரே நேரையா போகும், ஒரே இடத்துல அப்படியே அந்த மேயும். நான் போகும் பொழுது எனக்கு மேலால் ஒரு மேகம் வரும், அப்படியே நிழல் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சதுக்கு பின்னால நான் உட்கார்ந்து இருப்பேன், என்ற இடத்துக்கு அப்படியே ஆடுகள் வரும், அப்படியே நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்துல கூட்டிட்டு போனது கண்ணியமான சகோதரர்களே, அந்த சகோதரர் ஷீமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஷீமாவா உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழுமினாங்க. தன்னோட தோள்ல இருந்த அந்த அப்படியே அந்த அதாவது ரூமால எடுத்து விரிச்சாங்க. தாத்தா உட்காருங்க தாத்தா அப்படின்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், கைதியாக பிடிச்சுப்பட்டு வந்திருக்கிறா இந்த நேரத்துல தாத்தாண்டு சொல்லி வரக்கூடிய நேரத்துல அந்த உறவோட எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமாக நடக்கிறாங்க. உட்கார்ந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பின்னால, தாத்தா எங்களோடலே இருங்களே, எங்களுட்டு போகாதீங்க, எங்களோடவே இருங்களே அப்படின்றாங்க. இல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போகணும், என்னோட கூட்டத்தினர் தவறா பேசுவாங்க, என்னோட காஃபிலா தவறா பேசுவாங்க, நாங்க போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனம் விருப்பமே இல்ல, ரொம்ப கவலையோட வழி அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களும் கவலையோட போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பால்குடி சகோதரியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை, அவங்களுக்கு மஹரம், ஒரே தாயிடத்துல ரெண்டு பேரும் பால் குடிச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பால்குடி சகோதரியோட அப்படின்னா எங்கட சகோதரிகள் எங்களோட இருக்கிறவங்களை நாங்க எவ்வளவு சேர்ந்து வாழணும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, நீங்க உம்மை வாப்பட்ட போற மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு உங்களோட தாத்தட்ட போங்க, உங்களோட தங்கச்சிட்ட போங்க, போயிட்டு உட்கார்ந்து தாத்தாவை கூப்பிடுங்க, ஒரு சொல்லுங்க, எனக்காக வேண்டிய துவா செய்யுங்க தாத்தா, எனக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறேன், இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் உங்களோட தாத்தா உங்களோட தங்கச்சி கைய உயர்த்தி, அல்லாஹ் என்ற நானுக்கு என்ற தம்பிக்கு நீ இப்படி இந்த பிரச்சனை இதுல இருந்து நீ விடுவிச்சிடியா அல்லான்னு உங்களோட தாத்தா உங்களோட தங்கச்சி உங்களுக்கு கைய ஏந்தி துவா செய்யறதிக்கிறே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் கபூல் செய்யறான் துவா. இது ரெண்டுமே தேவையில்ல. நாங்க எங்க தேடிக்கொண்டிருக்கிறோம், பஜார்லயும் இன்றைக்கு சிரமத்திலையும் வேர்வ சிந்திக்கொண்டும் நிம்மதியில்லாத நிலைமையில நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்க தாத்தாவோட பிரச்சனை, நானவோட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கீரின் பாம்பும் மாதிரி குடும்பத்துக்குள்ளால நாங்க உறவினர்களை புரிச்சுக்கொண்டு முன்சப்ல நின்று அழுதழுது தொழுதாலும் ஒரு பிரயோசனம் இல்லை, அல்லது கையை தூக்கினாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய நேரம் வரத்துல என்ன சொன்னாங்க, யார் யாரெல்லாம் உறவினர்களை முறிச்சு வாழ்றீங்களோ, யார் யாரெல்லாம் குடும்பத்தை முறிச்சு வாழ்றீங்களோ, எழுமுங்க எழுமுங்க, போயிட்டு நீங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்துட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒற்றுமை ஆகிட்டு வாங்க. ஏனென்றா உங்களை மாதிரி உறவினரை முறிச்ச ஒரு மனிதர் இங்க இருந்தா இங்குள்ள அனைவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஒத்தர் ஒத்தர் கண்ணியமான சகோதரர்களே, இங்க 27 தௌபா, இங்களை 17 நோன்புல தௌபா, அழுதழுது இங்க துவா, ஓன்னு கத்தி கத்தி துவா. ஆனா உள்ளுக்கு பார்த்தா எத்தனையோ பேர் குடும்பத்தை பிரிஞ்சு, குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, சந்தோஷம் இல்ல, பரக்கத் இல்லாமலாக போகும், இல்லாமலா போகும், வேறொன்றும் இல்ல, கடையில நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லண்டா. இங்க இன்னொரு பிரச்சனையும் இதுதான்,
குடும்பம் சேர்ந்து வாழதில்லை. உங்களோட நானா தம்பி தாத்தா தங்கச்சி ஒன்றுமே ஒன்று சேருங்க, ஒரு மாசத்தோருக்கு கெட் டுகெதர் வைங்க, சந்தோஷமா மகரமான முறையில எல்லாரும் குடும்பத்துல உட்காருங்க, பேசுங்க, சிரிங்க, ஒற்றுமையா. நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா, இன்னைக்கு தாத்தக்கு பிரச்சனை, இவரை பார்த்தா உலகம் எல்லாம் போயிட்டு பங்குடுறாரு, சாமம் கொடுக்கிறாரு, அது கொடுக்கிறாரு, இது கொடுக்கிறாரு. தாத்தாவை கவனிக்கிறதுக்கு இவருக்கு இல்ல. அங்க பேர் கிடைக்குது, எங்க பேர் கிடைக்காது. கண்ணியமான சகோதரர்களே, கொடுக்கிற சதக்காக்கள்ல ஆக டொப்பான சதக்கா என்ன தெரியுமா, ஆக சிறந்த சதக்கா என்ன தெரியுமா, உங்களோட குடும்பத்துல கஷ்டமான ஆள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க உங்களோட சதக்கா கொடுக்கறது ஆக ஏற்றமான சதக்கா. குடும்பத்தை கவனிக்கிறது, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தை சீராக்குங்க. முதலாவது குடும்பத்தில் உள்ளவங்கிட்ட பிரச்சனை எழுத்திருக்குங்க. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளால வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி மாமி மருமகள் பிரச்சனையாவே. கண்ணியமான சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான நிலைமை. மாமி மருமகளும் பிரச்சனை, மாமிய பார்த்தா தஸ்பி எடுத்துக்கொண்டு செஞ்சு கொள்றதும், ஒரே குர்ஆன் ஓதிக்கொண்டும் தொழுகேன். பார்த்தா மருமகளோட பிரச்சனை, ஒரு பிரயோசனம் இல்ல அவட தஸ்பீல, அவட தொழுகையில, அவட அல்லாட்ட அழுகிறது இல்லையே. சொந்த மருமகளோட பிரச்சனை, எங்களை மருமகளை பார்த்தா ஒரே துவாவும் இபாதத்தும், ஆனா மாமியோட ஒரே முருகல். அல்லாஹ் ஒரு நாளும் கபூல் செய்ய மாட்டான். ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகி, ரெண்டு பேரும் ஒத்தரொத்தர் புரிஞ்சு கொண்டு நாங்க எங்கட நிலைமைய சீராகும். கணவன் மனைவி பிஹேவியர், ரோல் மாடல் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ரோல் மாடல் ஆஃப் வைஃப், இவங்க ரெண்டு பேரு நிலைமையும் சீராகணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளால நானா தங்கச்சி தாத்தா தம்பி இவங்களுடைய தனிப்பட்ட நிலைமைகள் சீராகணும். உம்மட வாப்பட தொடர்பு சீராகணும். எங்களை மாமி, அங்கள மருமகள், மருமகன், இவங்களோட நிலைமைகள் சீராகணும். இது கண்ணியமான சகோதரர்களே, இங்க ரமலான்ல கைய ஏந்துவோம். அல்லாஹ் எங்களோட துவாக்களை கபூல் செய்வான். எந்த பிரச்சனையும், எந்த நிலைமையும், எந்த கஷ்டமான நிலைமையும் இருக்காது. மிக முக்கியமா குடும்பத்துடைய உறவு பிரிக்காம நாங்க சேர்ந்து வாழ்றோம். ஏதாவது பிரச்சனை வரும் தெரிஞ்சா உடனடியாக அதை பத்த வைக்கிறது இல்ல, அதை இட்டு கட்டுறது இல்ல, அந்த பிரச்சனையை இல்லாமலாக்குறது. அல்லாஹ் பெரிய நன்மைகளை தருவான். அந்த பிரச்சனையை இல்லாமலாக்குறதுக்கு பொய் சொல்றதுக்கும் அனுமதி தரப்பட்டிருக்குது. ஃபித்னா உண்டாகாம, குடும்பங்கள் பிரிஞ்சு போகாம எங்களுக்கு பொய் சொல்றதுக்கும் அனுமதி இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை இல்லாமலாக்குறதுக்காக வேண்டி கண்ணியமான சொல்ல, ஏன்னால் அந்த பிரச்சனை இதை விட பாரதூரமானது, இதை விட சிரமமான ஒரு விஷயம். அதனால நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணியமான சோதரில். அது மாதிரிதான் நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஃபித்னாவை உண்டாக்குறான், பொறாமப்பட்டு இன்னொரு மனிதனோட பொறாம, பள்ளியோட பொறாம, ஸ்கூலோட பொறாம, ஊரோட பொறாம, ஒரு குடும்பத்தோட பொறாம ஃபித்னாவை உண்டாக்குறானே, இவன் துவாவும் கபூலாக மாட்டாது. இது அப்படியே திருப்பி எங்களோட வாழ்க்கைய பாதிக்கும், அல்லது இன்னொரு மனிதருடைய வாழ்க்கைய பாதிக்கும். நான் சொல்லிட்டு வந்தேன் பாவங்களோட விளைவுல மூணாவது ஆக பயங்கரமான நிலைமை. அது என்னண்டா, பாவம் செஞ்சிட்டு இருப்போம், ஹராத்த செஞ்சிட்டு இருப்போம், அல்லாஹுக்கு மாத்தமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே போவோம். அல்லாஹு தஆலா எங்களோட சிந்தனையிலிருந்து நாங்க செய்யற பாவத்தை அப்படியே மறக்கடிச்ச செஞ்சிடுவோம். நாங்க செய்யறது பாவம், நாங்க செய்யறது ஹராம், நாங்க செய்யறது தவறே அப்படின்ற நிலைமையில போவாரு. இவருக்கு தௌபா இல்லாம மௌத் அமைச்சிடுவார். ரொம்ப பயங்கரமான நிலைமை இந்த நிலைமை. கண்ணியமான சோதரில் இதுல இன்னொரு நிலைமையை மீக்குது. இப்ப பாவங்கள் நடக்கும், இந்த பாவத்துடைய விளைவை அல்லாஹ் பின்னால பிரதிபலிப்ப உண்டாக்கிடுவான். இங்க பாவம் நடக்குது, பின்னால எங்களுக்கு அதனுடைய விளைவு தெரிய வரக்கூடிய நிலைமையாக இருக்கும். இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் பாருங்க, நேரத்தோட சொல்லி காட்டினேன் நான், வாலிபர்கள் இன்றைக்கு திருமணம் முடிச்சு நிம்மதியை இழந்து வாழ்ந்து தீக்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. வாலிப வயத சரியான முறையில் கணிக்கல, வாலிப வயதுல செய்த பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்துடைய விளைவு அல்லாஹ் பின்னால வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். வாலிப வயது உடம்புல தென்பு, கட்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, பாவம் செய்வோம், யாரு பாக்குறதுக்கு இருக்கிறாங்க, யாரு கேட்கறதுக்கு இருக்கிறாங்க, நாங்க செய்வோம், ஈடுபடுறோம், பின்னால விளைவு உண்டாகும். ரொம்ப பயங்கரமான நிலைமை கண்ணியமான சகோதரர்களே. எத்தனையோ வாலிபர்கள் அழுகுறாங்க. போன்ல உங்களுக்கு மெசேஜ் நான் காட்டிலும் ஒரு வாலிபர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், ஹசரத் பிளீஸ் அலௌ மீ டு சூசைட், எனக்கு தற்கொலை பண்ணிக்கொள்றதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு. ஒரு வாலிபர் கால் பண்ணி சொல்றார், ஹசரத் மட்ட அவருது தஹா அட்டாய் மட்ட மெரண்டோனே ஹசரத் அவருது தாத்தே வேணக்கொண்ட கரண்டோன ஹெம பாக்ம கரல இவராய் ஹசரத்
அட்ட தெமோபியான் இஸ்ராய அண்டபே, அட்ட கட்டிய இஸ்ராய அண்டபே, அவங்க மூண பெண் அண்டபே, அட்ட நிறைந்த அனுமத்தியாக தீனவனம், அட்ட நிறைந்த இடதெண்ட ஹசரத் அப்படின்றான். இந்த கெத்து நவால் இவர்கள் திருமணம் முடிச்சு ஹசரத் நிம்மதி இல்ல, மனைவியால சந்தோஷம் இல்ல, இன்றைக்கு தூள் கடுமையாகி, ட்ரக்ஸ் கடுமையாகி, மாவு கடுமையாகி, கேஜி கடுமையாகி, நிறைய இன்றைக்கு பஜார் இருக்கக்கூடிய தவறான பாவனைகளுக்கு என்னோட வாலிபர்கள் அடிமையாகி, சந்தோஷம் நினைச்சு, கொஞ்ச காலத்துடைய நிம்மதினு நினைச்சு, அது கடுமையாகி பின்னால வாழ்க்கை அப்படியே ஸ்பாயில் ஆகி. அண்மையில் ஒரு வாலிபர் 16 வயது கிட்டத்தில் நோம்புக்கு முன்னால் ஒரு மாசம் இருக்கும், 150 ரூபா டேப்லெட்டை வாயில போட்டான், அப்படியே மயங்கி விழுந்தான் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு பின்னால ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு சொல்றாங்க, ரத்தம் கட்டியாவி ஆல் மவுத், ரத்தம் கட்டியாவி. பெருமனே 150 ரூபாய் ஒரு டேப்லெட் வாயில போட்டான், அப்படியே கட்டியாவி ஆல் மவுத் ஆகிட்டு. கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்க, நான் ப்ரோக்ராமுக்கு போறேன் கேன்சர் ஹாஸ்பிட்டல், ரொம்ப பயங்கரமான நிலைமை. எத்தனை வாலிபர்கள், வாலிப பெண்கள், இன்னைக்கு அதிகமான பெண்கள். ஒரு முறை போன நேரத்தில் கிட்டத்தட்ட 54 பேஷண்ட்கள் இருந்தாங்க, அதுல ஒரு 3 அல்லது 4 பேர் தான் ஆண்கள், 3 வாலிபர்கள், ஒரு வயதாளி, மற்ற எல்லாருமே பெண்களாகத்தான் இருந்தாங்க. கேன்சர் ரொம்ப பயங்கரமான நிலைமை. எங்கிருந்து, யாரு, ஏன் ஒரு ஒரு பெண் வந்து சொல்றா, கவலையோட சொல்றா, நான் வந்து என் பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 2000 டேப்லெட் கொடுக்கணும், 2 மாசமாக இந்த நான் கஷ்டத்துல துன்பத்துல பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். நான் போன ஒரு முறை, அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு ஃபேமிலி இஸ்லாத்தை விட்டே போயிட்டு, என்னண்டா அந்த வாப்பக்கு சுகம் இல்லாம போயிட்டு அந்த வாப்பக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்கணும், டேப்லெட் வாங்கி கொடுக்க காசு இல்ல, மிஷினரிஸ் வந்து அவங்க பாரம் எடுத்து நாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தாரோம், முழுமையான நாங்க பேக்கப் தாரோம், உங்களுக்கு வீடு தாரோம் சொல்லி நீங்க இஸ்லாத் விட்டு வாங்க. நோய் கவனிக்கிறதுக்கு யாரும் இஸ்லாத்தை விட்டே வெளியில போயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, காரணம் என்ன, எங்கட ஸ்டைல், எங்களை விட்டா ஆள் இல்ல. இன்னைக்கு பெண்களை பாருங்க, அபாயாக்களும் சல்வாரி கிட்டைகளும் அவங்க உடுத்திருக்கிற உடுப்புகளும் ரொம்ப பயங்கரமான நிலைமை. கடைக்கு போயிட்டு பாக்குறது டிசைன தேடி 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 பாக்குற, இந்த டிசைன்ல இந்த மாதிரி இந்த மாதிரி. கண்ணியமான சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் வீட்டிலுள்ள ஆண்கள் ஆண்கள் இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லி, பாப்பாக்கு மகனுக்கு நானுக்கு மாப்பிளைக்கு சொரணை இல்ல போயிருச்சோ தெரியல, என் மகள் இப்படி ரோட்ல போறாளே, என் மனைவி இப்படி போறாளே, என் தாத்தா இப்படி போறாளே, என் உம்மா இப்படி போறாளே, சும்மா அபாயா போட்டுக்கொண்டு இஸ்காப கட்டிக்கொண்டு அல்லது சல்வாரிய உடுத்துக்கொண்டு அந்நிய ஆண் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறானே, அந்நிய ஆண் பார்த்து அவன் அவன் நோயாளியாக போயிட்டு கொண்டிருக்கிறானே. நாங்க எத்தனை பேர் நினைச்சோம், இன்னைக்கு இவர் தான் போயிட்டு கைய கட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிற, அவங்க செலக்ட் பண்ணிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுல டிசைனும் அதுல பொத்தல்களும் அதுல விதவிதமான நிலைமையும். அபாய கடைக்காரர் சொல்றாரு, ஹசரத் என்ன செய்ய, வந்து டிசைன்ல கேக்குறாங்க, எங்களுக்கே தெரியாது ஹசரத். ஒரு மனிதர் மாஷா அல்லாஹ் வானம் அபாய கடையை வானம்னு மூடிட்டாரு, என்னால பாவம் நடந்துடக் கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. இன்னைக்கு எங்க பெண்களுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமான நிலைமை. ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஆடம்பரமான முறையில எங்களை விட்டா ஆள் இல்ல, விதவிதமான டிசைன்கள், விதவிதமான மேக்கப் உடைய நிலைமைகள், கையில பெரிய ஒரு போன் எடுத்துக்கொண்டு பஸ் இல்ல தனிய எத்தனையோ கிளாஸ் போற எங்களோட வாலிப பெண்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் என்ன பல வருடத்துடைய ரிசர்ச்சல் இருக்குது, நீல நீளமான ரிசர்ச்சல் இருக்குது, அதெல்லாம் தனியான நீளமான தலையங்கங்கள், நான் அதொண்டுமே எடுக்கல. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால இந்த விடயங்கள் சொல்லப்பட்டு இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு, ஆனா கணக்கெடுக்கல. அந்த நேரத்துல போனாங்க வந்தாங்க, இன்றைக்கு அதே வாலிப பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 26-22 வயது கேன்சர் நோயில மூத்தா போறோம், 15 வயதுல அவங்களோட வாழ்க்கைய எங்களை விட்டா ஆள் இல்ல, எங்களோட அழகு எங்களோட டிசைன் எங்களோட நிலைமைட்டு வெளியில போனாங்க. இன்றைக்கு முடி தலையில இல்ல, ஒரு முடி இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கு சுருண்டு படுத்து கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமான நிலைமை. நான் அண்ணனுக்கு போனேன், 16 வயது, என்ன தெரியுமா சொல்றாங்க, ஹசரத் 16 வயது பொம்பளை புள்ள மூத்தா போயிட்டு, என்ன 2 கிட்னி ஃபெயில் ஆகி ஹசரத். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட மிக நெருக்கமாக இருக்கிறதுனால எனக்கு அதிகமான இது மாதிரியான பேஷண்ட்ல நான் பார்க்கிறேன். ஒருத்தர் போன் பண்றாரு, ஹசரத் என் மகளுக்கு 17 வயது சுகர் நோயால தாக்கப்பட்டிருக்கிறார்,
பதினஞ்சு வயசுல நோய் வாரத்துக்கு ஸ்டார்ட். பதினஞ்சு வயசுல நோய். கனிமான சகோதரர்களே, 21 வயது மென்சுரேஷன் ப்ராப்ளம். எங்களோட முழு நாட்டிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைமை. எங்களோட எல்லா பெண்களுக்கும், அதிகமான பெண்கள் மென்சுரேஷன் ப்ராப்ளமால தாக்கப்பட்டு குழந்தை இல்ல, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால குழந்தை இல்ல. என்ன, நாலு மாசத்துக்கு ஒருக்க தான் மென்சஸ், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் மென்சஸ். வாழ்க்கை ஒரு ஜெய் டிப்ரெஷன் மாதிரி போயிட்டு. கனிவான சகோதரர்களே, காரணம் என்ன, வெளியில சுத்தினதுதான். அந்நிய ஆண்களுக்கு முன்னால நாங்க எங்களை டிசைனா காட்டிட்டு போனதுதான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது என்றா, ஒரு பெண் தன்னை அலங்கரிச்சு கொண்டு வாசனை பூசிக்கொண்டு வெளியில இறங்கி போறாள், வெளியில இறங்கி போறாள், அவள் பூசிருக்கக்கூடிய வாசம் பெர்ஃபியூம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய மனிதனுடைய மூக்குக்கு போகுது. அந்நிய மனிதனுடைய மூக்குக்கு அவளுடைய பெர்ஃபியூம் வாசம் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் விபச்சாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெறுமனே பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போறது. எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்கண்டா, உங்களோட புல்ல ஒரு வயசு புல்ல ரெண்டு வயசு புல்ல தூக்கிட்டு போவீங்க, நீங்க அந்த புள்ளைக்கு அத்தரை பூசினீங்க, அந்த வாசம் அத்தர் வாசம், அந்த அத்தர் பூசப்பட்ட புள்ளைய உங்களோட மனைவிட்ட கொடுத்துடாதீங்க. மனைவி அந்த புள்ளைய தூக்கினா அந்த வாசம் வெளியில் உள்ளவங்களுக்கு மூக்குக்கு படும், அதனால அவன் நோயாளியா பேசிடுவான். இந்த பெண்ணுடைய விஷயத்துல கண்ணியமான சகோதரர்கள், இந்த அளவுக்கு பெண்களுடைய விஷயத்துல பக்குவமான வாழ்க்கைய வாழ சொல்லி எங்கட இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு நாங்க எங்கட நிலைமை எப்படி பாவம், அது கணக்கே இல்ல, சர்வ சாதாரணமான நிலைமை. வீடுகள்ல பாருங்க, டிவி போன் ஐபேட் டச்பேட் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் ஹராமும் வீட்டுக்குள்ள. ஆண்கள் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை விட ஒரு பயங்கரமான நிலைமை என்னன்னு சொல்லவா, பாவத்தை பெருமையா பேசுறதுக்கே பாவம் செய்யறதை விட கடினமானது. உங்க வீட்டுல 56 இன்ச் டிவி, என்னோட வீட்டுல 66 இன்ச் டிவி, இது அப்படி தெரியுமா, இது அதை விட பயங்கரமானது, பாவம் செய்யறதை விட பயங்கரமானது. இன்னைக்கு வீடுகளுக்குள்ளால பெண்களுக்கு இன்னொரு நோய்கள் தாக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் இந்த டிவியும் நாடகமும் படமும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை நாங்க சுத்தப்படுத்தணும், எங்களோட வீட்டுக்குள்ள உள்ள நிலைமையை சுத்தப்படுத்தணும், வீட்டுக்குள்ள பாவங்கள்ல இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக்கொள்ளணும், வீட்டுடைய சூழலை சீராக்கணும். வீட்டுல நிம்மதியான நிலைமை வேணுமா, வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ள ஈமாண்ட முதாக்கராவ செய்யுங்க, வீட்டுக்குள்ள பதாயில அமாலுடைய கிதாபுகளை வாசிங்க, அங்க முன்தகபுல் ஹாதீஸ வாசிங்க, ஹயாத்து சஹாபாவை வாசிங்க, வீட்டுக்குள்ள ரியாலு சாலிஹின வாசிங்க. இல்ல, எங்களோட வீட்டுக்குள்ள வளர்ற என்னோட ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் யஹூதி நசாராக்களுடைய கைக்கூலிகளாக மாறுவாங்க. வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, பாவத்துக்கு உடந்தே ஆகக்கூடியவங்களா, பாவத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக என்னோட குழந்தைகள் மாறுவாங்க. அதனால வீட்டுக்குள்ள ஈமாண்ட முதாக்கராக செய்யுங்க. என்னோட வாலிபர்களுக்கு இபாதத்தை காட்டி கொடுங்க, இபாதத்தை காட்டி கொடுங்க. படி எழுது ஓது நாங்க சொல்றோம், ஆனா எங்களோட வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் இபாதத்து தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, எங்களோட தொழுகிறதுக்கு தெரியாது, முன்பின் சுன்னத்து தெரியாது. பாருங்க, இன்றைக்கு பள்ளியல்ல வந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்கார்ந்தாச்சு எலும்பி ஓடியாச்சு. இன்னைக்கு சலாம் கொடுத்தோடனே எலும்பி ஓடுறது யாரு, எங்களோட வாலிபர்கள் தான். எந்த விதமான இபாதத்துடைய தொடர்பும் இல்ல. காரணம் நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள காட்டி கொடுக்கல, கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை பாவங்கள்ல இருந்து முற்றுமுழுதாக நாங்க விலகி அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பை தேடி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிலைமையை உருவாக்கணும். இதுதான் இந்த ரமலான் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஆகப்பெரிய பாடம். தக்குவாண்டு சொல்லி சொல்றதே இதுதான், எப்ப பாவங்களை விட்டு நாங்க வெளியில வருவோமோ அல்லாஹ் இபாதத்துடைய ஆசையை உருவாக்குவான். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் மூணு இடத்துல உங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறாங்க. மூணு இடத்துல, மூணு இடத்துல என்ன தெரியுமா, முதலாவது இந்த திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை பரத்தினீங்க, ஓதுறீங்க, ஓதிட்டே போறீங்க, குர்ஆனை மூடி வைக்க மனசு வருதே இல்ல, இன்னும் ஓதணும் இன்னும் ஓதணும் இன்னும் ஓதணும் ஆசை வருதா, நினைச்சுக்கோங்க, உங்களோட உள்ளம் உயிரோட இருக்குது. குர்ஆனை துறக்கிறதுக்கே விருப்பம் வருது இல்ல. போன வருஷம் இந்த வருடம் எத்தனையோ வருடம் இன்னும் குர்ஆனை கையில பிடிக்கவே இல்லை. குர்ஆனை கை கெடுத்தாலும் ஒரு பக்கம் ஓதினோடனே போதும், மூடி வச்சுடுவோம் மனம் வருதா, நினைச்சுக்கோங்க, உங்களோட உள்ளம் செத்து போயிட்டுருச்சு. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த ஜிக்ர் பயான் நடக்குது, ஈமாண்ட முதாக்கரா நடக்குது, குர்ஆன் சுன்னாவுடைய விடயங்கள் பேசப்படுது,
மிம்பர்ல இமாம் குத்துபா ஓதிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு உட்கார்ந்து கீக்கலாம், எழுப்பி போகணும் எழுப்பி போகணும். ஹசரத் முடிக்கிறார் இல்லையே, முடிச்ச எழுப்பி போகலுமே, இன்னும் முடிக்கிறார் இல்லையே, என்ன செஞ்சிட்டிருக்கிறாரு, இவ்வளவு பேசிட்டிருக்கிறாரு. இங்க எங்களுக்கு உள்ளத்துல அப்படி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, உள்ளம் செத்துருச்சு. ஏன் தெரியுமா, கடையில இரவு ஒரு மணியாங்காட்டி உட்கார்ந்து டீ கேளும், இன்னும் பசார்ல ஆட்கள் இருக்கிறாங்களா, கொஞ்ச நேரம் திறந்து கொண்டிருக்கோம், இன்ட்ரெஸ்டா இருக்குது, அங்கல மீட்டிங் நடந்துட்டே இருக்குது, எலெக்ஷன் நின்று கொண்டிருக்கிறாரு, கால் வருத்தம் விளங்குது இல்ல, ஒன்றுமே விளங்குது இல்ல, இன்ட்ரெஸ்டா கேட்டு கொண்டிருக்கிறாரு. பள்ளிக்குள்ளதான் உட்காரையலாம், பள்ளிக்குள்ள உட்காரையலாம், சரியான சிரமம். நினைச்சுவங்க உள்ளம் செத்துருச்சு. மூணாவது சொன்னாங்க, இந்த ஹல்வா தனிய இருக்கிறீங்க, யாரும் இல்ல, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் 4G இருக்குது, டிவி இருக்குது, சிடி பிளேயர் இருக்குது, ஹராமான கால்ஸ்ல் ஹராமான மெசேஜ் எல்லாம் பண்றதுக்கு ஏலும். இந்த நேரத்துல யாரும் இல்ல, தனிய இருக்கிறேன், நான் செய்யறதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க சிடியை ஆன் பண்ணி நீங்க ஹராமான வெப்சைட்டுக்கு போனீங்க, ஹராமான விஷயத்த செஞ்சீங்க, நினைச்சுக்கோங்க உள்ளம் செத்துருச்சு. எல்லாம் இருக்குது, என்ற ரப்பு பார்த்துட்டீங்கிறான், நான் கையடிக்க மாட்டேன், இது ஹராம், கிட்ட போக மாட்டேன், இப்படின்னு நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டா விளங்கிக்கோங்க, உள்ளம் உயிரோடு இருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை செக் பண்ணிக்கொள்ளணும், எங்கட நிலைமை என்ன. இந்த நிலைமை அந்த செத்த உள்ளத்தோட இருந்து மௌத்தா போனா அதுக்கு பிறகு வாழ்ந்ததுல பிரயோசனமே இல்லை. இனிமான சூழலே பயங்கரமான நிலைமையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முன்னால அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், ரமலான் எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு, எங்களை அப்படியே ஒரு பரிபூர்ணமான முறையில ஒரு சிறந்த நிலைமைக்கு மாத்துறதுக்கு. அதனாலதான் பாருங்க, நோம்ப பிடிச்சுக்கொண்டு நாங்க சாப்பிடறதில்ல, குடிக்கிறதில்ல, மனைவியோட ஒன்று கூட்டுறதில்ல, ஹராமான ஹலாலையே நாங்க முழுமையாக தடுத்துக் கொள்றோம். அல்லாஹ் சொல்றான், அடியானே ஹலாலையே நீ தடுத்துக் கொள்றாய், 1400 வருடங்களுக்கு முன்னால ஹராமாக்கப்பட்ட வட்டி, ஹராமாக்கப்பட்ட விபச்சாரம், ஹராமாக்கப்பட்ட பொய், ஹராமாக்கப்பட்ட ஹீபத், ஹராமாக்கப்பட்ட இட்டுக்கட்டக்கூடிய விஷயங்கள், ஹராமாக்கப்பட்ட களவு, ஹராமாக்கப்பட்ட ஹராமான பார்வைகள், இது எல்லாத்தையும் விட்டு உன்னை தடுத்துக் கொள்றது பெரிய வேலையே இல்லை. உனக்கு தடுத்துக் கொள்றதுக்கு ஏலும், இனியமான சொல்ல அந்த பயிற்சி தான் அல்லாஹ் தாரான். இதுல நாங்க எங்களோட பயிற்சியை உருவாக்கி முழுமையா ஹராத்தை விட்டு வெளியில வாரது, நாங்க முழுமையான முறையில் பாவத்தை விட்டு வெளியில வாரது. எங்களுக்கு இபாதத்துடைய ஆசை ஆர்வம் உண்டாகும், இபாதத்தை செய்யறதுக்கு நாங்க நெருங்குவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டானால் அதுக்கு பின்னால கைய உயர்த்துவோம், யா அல்லாண்டு அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். இல்ல, இந்த நோன்பு அப்படியே கழியுது, பாவத்தோட இருக்கிறோம், கடைசி நிலைமை ரொம்ப பயங்கரமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, மிம்பர் படிக்கு ஏறத்திலே, மிம்பர் படியில ஏறத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுறாங்க, ஜிப்ரீல் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து அவன் அதுல அவனுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலண்டா அவன் நாசம் அடைவானாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் அப்படின்னாங்க. எங்களோட ரமலான் வந்தும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலண்டா, ரமலானுக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கை முசீபத்துல கஷ்டத்துல இருக்குதுன்ற அர்த்தம், நாங்க பாவத்தோட இருந்து கொண்டு இருக்கிறோம், எங்களோட பாவம் இல்லா போகல. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பத்தை முழுமையான முறையில் அப்படி திருப்பி எங்களோட வாழ்க்கையை நாங்க சீரான வாழ்க்கையாக மாத்திக்கொள்வோம், அதை நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, அதனோட நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா.